வணக்கம், சாவித்ரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு பூரி குருமாவும் அதற்கேற்ற கோதுமை மாவு வச்சு சாஃப்டான உப்பலான பூரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. 300 கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக உருளைக்கிழங்கு எடுத்துங்க. குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க குருமாவுக்கு சாஃப்டாக உப்பலாக பூரி வர்றதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாங்க. இது ஒரு 10 to 15 நிமிஷம் பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊற வேண்டியதில்லை. இப்போ 2 கப் மாவு எடுத்துருக்கோங்க. 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாம், இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பூரிக்கு கொஞ்சம் கெட்டியாக மாவு பிசைஞ்சுக்கணும். சப்பாத்திக்குனா கொஞ்சம் இலகன பதத்தில் மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஓரளவுக்கு கெட்டியாக மாவு பிசைஞ்சாச்சுங்க. ரொம்பவும் கெட்டியாகவும் பிசையக்கூடாது, ரொம்பவும் இலகன மாதிரி பிசையக்கூடாது. இந்த தன்மையில் இருக்கும்போது சரியாக இருக்கும். இது ஒரு 10 to 15 நிமிஷம் ஊறட்டு, அதுக்குள்ளே குருமா ரெடி பண்ணிக்கலாம். குருமா கரைக்கிறதுக்குங்க 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துருக்கோங்க. ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிட்டால் சரியாக இருக்கும், இல்லாட்டி ரொம்பவும் கெட்டித்தன்மையில் இருக்கும் குருமா. இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, இதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் சோம்பு பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ வேக வச்ச கிழங்கு தோல் உரிச்சு வச்சுருக்கோங்க, மசித்து வச்சுக்கலாம். 1-2 சின்ன சின்ன பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் குருமாக்கு. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காய்ச்சிச்சுங்க, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்து, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2, இதையும் சேர்த்து நல்லா வறுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இது கூட சிறிதளவு கருவேப்பிலை, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட 1 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கும் குருமாவுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க, வேக வச்சு மசித்து வச்சுருக்கிறேன். கிழங்கு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பொடி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துச்சுங்க. இப்போ தேங்காய் அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திருக்கனால திக்காகும், அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இப்போ குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருக்கோங்க. 1-5 நிமிஷம் கொதிச்சா சரியாக இருக்கும். கடைசியாக மல்லித்தலை சேர்த்து இறக்கி வச்சுக்கலாம். இப்போ குருமா தேவையான பக்குவத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ மல்லித்தலை சேர்த்து இறக்கிக்கலாம். இதில் தக்காளி வந்து விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க, இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம். இப்போ குருமா தயாராகிடுச்சுங்க, பூரிக்கு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ மாவு 10 to 15 நிமிஷம் ஊறிடுச்சுங்க, சின்ன சின்னதாக ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ மாவு எல்லாமே தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சி வச்சாச்சுங்க. மூடி வச்சுக்கலாங்க, ஒவ்வொன்றா அளவாக எடுத்து உருட்டிக்கலாம். கொஞ்சமாக வரமாவு போட்டு உருட்டிக்கலாம். இப்போ பூரிக்கு மாவு உருட்டியாச்சுங்க. நல்லா ரவுண்ட் ஷேப் வரணும்னா இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து கரெக்டான அளவில் உருட்டினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அழித்தி எடுத்துக்கும்போது கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் வருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நம்ம எடுத்துடலாம். பூரிக்கு மாவு உருட்டி வச்சாச்சுங்க, எண்ணெய் காய்ச்சிச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக பூரிக்கு உருட்டிக்கணும், ரொம்பவும் மொத்தமாக உருட்டக்கூடாது. இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். போட்ட உடனே கரண்டியில் கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி லேசாக அழித்து விடும்போது உப்பலாக வரும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பூரி நல்லா வெந்துருச்சுங்க, இப்போ எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது போட்டுக்கலாம். இப்போ சூப்பராக சுவையான உருளைக்கிழங்கு குருமாவும் அதற்கேற்ற கோதுமை மாவு வச்சு உப்பலான பூரியும் நம்ம செய்துட்டோங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.